பிஸ்னஸ் எப்படி விளையாடுறோம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மொத்தம் 5 பேர் விளையாடணும், ஒருத்தங்க பேங்கர், 4 பேர் இருக்குது விளையாடணும். இது டைஸ் இருக்குது, 2 டைஸ் கொடுத்துருப்பாங்க, 2 டைஸ் இருக்குது நான் சொல்கிறேன். விளாண்டு எத்தனை நம்பர் வருதோ அத்தனை இது நோத்திக்கணும். எந்த எந்த பிளேஸ் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அமௌண்ட் கொடுத்து நம்ம இதை வாங்கிக்கணும். அதுக்கேற்ற கார்டு வந்து எடுத்துக்கணும். வின்னிங் வந்து யார் நிறைய ஊர் வாங்கியிருக்காங்க, யார் நிறைய காசு வச்சுருக்காங்க. இன்னொன்று இருக்கும், இப்போ காட்டுறேன், யார் நிறைய ஹோம் கட்டியிருக்காங்க. அதான் இது, இதான் பேங்க். மொத்தம் 5 பேர் விளாடணும், 4 பேர் விளாடணும், ஒருத்தவங்க பேங்கராக இருக்கணும். அப்புறம் வந்து 2 டைஸ், இன்னொரு டைஸுங்க, 2 டைஸ், 2 டைஸ் வந்து ஜெயிலுக்குள்ளே போயிட்டா மட்டும் 2 டைஸ் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி 2 டைஸ்லேயும் ஒரே நம்பர் வரணும், ஒரே நம்பர் வந்துட்டால் வெளியே வந்துடலாம். எத்தனை இதில் எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வெளியே வந்துடும். அதே இந்த சேஞ்ச் கம்யூனிட்டி சேஞ்ச் அந்த மாதிரி இல்லைனா என்ன பண்ணுறதோ அதை படித்து பார்த்து விளாடணும். அதுக்கப்புறம் கிளப்புக்கு போனால் 100 ருபீஸ் கொடுக்கணும். ரெஸ்ட் ஹவுஸ் போனால் 500 கொடுக்கணும். அப்புறம் வந்து பின்னாடி 4 கேம்ஸ் இருக்குது. இது வந்து பரமபதம், கார், லூடோ, கிரிக்கெட், இந்த மாதிரி 4 கேம் இருக்குது. 5-in-1 கேமு. அதை விளையாடுறதுக்கு ஸ்மால் காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு விளாட்லாம், இதை வச்சும் விளாண்டுக்கலாம். அதுக்கு அமௌண்ட் கிடையாது, பிஸ்னஸ்க்கு முந்தைய அமௌண்ட். இந்தமாரி கார்ட்ஸில் இந்தமாரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் இது பண்ண வேணா, நீங்கள் பிளேஸ் வாங்கினா அந்த பிளேஸில் ஒரு ரெண்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்க விளையாடுற இன்னொரு பிளேயர் வந்து அந்த இடத்துல நிற்கும் போது எவ்வளோ ரெண்ட் போட்டிருக்கோ அவ்வளோ ரெண்ட்டு கொடுத்து உங்களுக்கு கொடுக்கணும். இப்போ எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ ஏர்ப்ளைன் அதை வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்குது, இது வரைக்கும் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே அடுத்த பிளே வந்து நிற்கிறாங்கன்னா அவங்க உங்களுக்கு எவ்வளோ ரெண்ட்டு போட்டிருக்கோ அது கொடுக்கணும். அது இந்தமாரி ஊர்னால் நீங்கள் ஹோம் கட்டுறது, அதுக்காக இருந்து சின்ன சின்ன ஹோம் கட்டி இங்கே ரெண்ட்டு கொடுத்துருப்போம். அதை வச்சு நீங்கள் ஹோம் கட்டி விளாண்டுக்கணும். இந்தமாரி ஏர்போர்ட்டுக்கு வந்து இன்டர்நெட் வாங்கினா எக்ஸ்ட்ரா ரெண்ட்டு வரும் நிற்கும் போது. அந்த மாதிரி தான் விளாடணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.